நமாமி விக்ஸ்வர பாத பங்கஜம் வேல் வேல் கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் இது புது யுகம் வழங்கும் ராசிபல் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராஜ் மகேஷையர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடுகள்லையும் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அழகாக நோட்டு போட்டு எழுதி வச்சுன்னு அந்த விஎஸ்எம் ப்ரோக்ராம் ரொம்ப பிரமாதமாக அடுத்த பேட்ச் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க சார் எனக்கு இன்னும் சேரணுமே சார் நானும் இந்த வகுப்பில் சேர்ந்து என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் தினம் தினம் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை உணரக்கூடிய அற்புதமான இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு மனிதருக்கும் ஜோதிட சம்மந்தமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இரண்டு நாள் ஜோதிட வகுப்பு இரண்டு நாள் பேசிக் அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜியை பற்றி பேசிக்காக ஆண் பெண் இருபாலனும் தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ரெண்டு நாளைக்கு நாலு மணி நேரம் ஆன்லைன் கிளாஸ் ஜூம் கிளாஸில் நம்ம வந்து எடுக்க போகிறோம் அதில் நிறையா பேர் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த வாரம் அந்த கிளாஸ் வந்து நடக்க போகிறது ஜோதிட சம்மந்தமான நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வந்து அடிப்படையான பலாபலன் சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும் சரி இந்த இரண்டு நாள் ஜோதிர வகுப்புலையும் இதுலேயும் நான் தெரிஞ்சுக்கணும் மேலும் உங்களுடைய நிறைய ஆக்டிவிட்டீஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவன் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் நைன் செவன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் டூ ஃபைவ் இந்த எண்ணுக்கு தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க முன்னாடி ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறேங்க நிறைய பேருக்கு நான் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி காற்றாலையும் சரி சாயந்தரம் சரி குறஞ்சபட்சம் எத்தனை நேரம் சார் நம்ம வந்து சுவாமி ரூமில் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சது இருபது நிமிஷம் கார்த்தால் ஒரு இருபது நிமிஷம் சாயந்தரம் ஒரு நிமிஷம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் உணர முடியும் அது மட்டும் இல்லாத நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த தடைகள் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டுருக்கு ரொம்ப அதீதமான பிரச்சனை இருக்கிறதா குறஞ்சது ஒரு இருபது நிமிஷம் சுவாமி ரூம்லேயோ இல்லை கோயிலையோ உட்காந்து தியானம் பண்ணி பாருங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து நிறைய விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் நிறையா பேருக்கு நான் சொல்லி அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து உணர்ந்த அற்புதமான விஷயம் ஏன்னா அந்த வேத மந்திரங்களும் சாஸ்திரங்களும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அந்த மந்திரங்களும் நம்மளுக்குள்ளே கேட்கும் பொழுது நம்மளுக்குள்ளே இயங்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை உணர முடியும் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோங்க இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபல வருஷம் ஆறுகழி மாதம் பதினான்காம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் சுவாதி இன்றைய திதி தசமி காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு ஏற்காது சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி மீனராசி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை ராகு கால மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைக்கி வந்து சுவாதி நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்பை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த நட்சத்திரம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான தொழில் பணின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப உரிய அற்புதமான நட்சத்திரம்னு சொல்லலாம் அதே மாதிரி தோஷங்கள் இல்லாத நட்சத்திரம் ஏற்கனவே ராகுவுடைய நட்சத்திரக்காரத்துவம் இருக்கங்காட்டி பெருசாக பாதிக்கப்படாது அதனால் ராகு தசை ஆனால் ராகு புத்தி இருக்கிறவா மட்டும் கவனம் என்பது தேவைன்னு சொல்லுவாள் பொதுவாகவே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வே ஒரு காரியம் வேகமாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு காரியம் பண்ணால் அந்த காரியம் வந்து ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாள் அதனால் இந்த சுவாதி நட்சத்திரம் அவ்வளோ விசேஷமான நட்சத்திரம் இந்த தொழில் பண்ணின்னு வாழ்க்கை ஏதேனும் உபாதைகள் இருந்தால் நவகிரகங்களில் ராகு பகவானுக்கு ரெண்டு தீபம் ஏற்றி பாருங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும் சரி இன்னைக்கு உண்டான நட்சத்திர சிறப்புகள் பார்த்துட்டோம் இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு பன்னெண்டு ராசிக்கு உண்டான அற்புதமான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறேங்க மேஷராசி என்பவர்களே நிறையா காரியங்களில் நினச்ச விஷயங்கள் வெற்றியாகும் முயற்சி பண்ண காரியங்கள் பிரம்மாண்டமான மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும் நீங்கள் நட்சத்திர ரீதியாக பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் இருக்க சின்ன சின்ன விஷயங்களில் பெருசுப்படுத்த வேண்டாம் பேசும்போது கவனம் என்பது தேவை காசு விஷயத்தில் மற்றவங்ககிட்ட குடுக்கல் வாங்கலில் கவனம் என்பது தேவை மற்றவங்க குடும்பத்தை பற்றியோ மற்றவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றியோ சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை பெருசாக கேட்டுக்காதீங்க நாளைக்கு எதேனும் பிரச்சனை வந்தால் நான் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டே இதை சொன்னேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அதில் கவனம் என்பது தேவை நிறைய விஷயங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னா ஒரு 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 பொருளை ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்கோம் அந்த பொருள் திருப்பி வந்திருக்கோம் திருப்பி ரீ ரிப்பேர் அதாவது திருப்பியும் அது பிரச்சனை கொடுத்து திருப்பி அதை கொண்டு போய் கொடுப்போம் பேசாமல் இந்த பொருளை மாற்றிடலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்களே நமக்குள்ளே வந்துடும் அதனால் பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக வாங்கிறதுக்குண்டான சிந்தனைகள்லாம் இன்றைய தினத்தில் வரக்கூடியதாக இருக்கும் எதிர்காலத்தில் நல்ல நாள் குறிக்கிறது அதாவது நிச்சயதார்த்தம் சீமந்தம் குழந்தைக்கு பேர் வைக்கிறது இது போன்ற விஷயங்கள் பற்றியெல்லாம் இன்றைக்கி நிறையா பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக்கொள்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது எல்லா வீட்டுக்கும் இருக்கக்கூடிய அப்படி மாதிரி இப்போது நம்மளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை கடந்து போகும் மாறி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்களே நன்மை நடக்கக்கூடிய நல்ல நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க எதார்த்தமாக பேசுவீங்க எதார்த்தமாக சிந்திப்பீங்க நல்லது தான் இருப்பினும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காரியத்தில் யாருக்காவது சிபாரிசு பண்ணும்போது கையெழுத்து போடும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி மறைமுக எதிரிகள் நிறையா இருப்பாங்க மறைமுக எதிரின்னா நம்ம முன்னாடி ஒன்று பேசுறது பின்னாடி ஒன்று பேசுறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது திருஷ்டியும் நிறையா இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சில நேரங்களில் கோவித்துக்கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது அந்த சர்க்கண்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஓ நமக்கு பிரச்சனையா இருது அப்படின்னு சொன்னால் நகர்ந்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக உத்தியோகம் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியமும் அமோகமான பலன்களும் உண்டு பணவரவுகள் தேடி வரக்கூடிய நாளாக இந்த இதுவும் உண்டு வேலையாட்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் அதே சமயத்தில் வேலையாட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் இருந்தவா வேலையாட்களை மாற்றுறது இது போன்ற விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் வேலையிலேருந்து சொந்த தொழில் பார்க்கணும்னு நினச்சின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ஸ்கின் சம்மந்தமாக உபாதை இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான இந்நாறு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடுங்க வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மிதுனராசி என்பவர்களே வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும் செலவுகள் ஒரு பக்கம் இருந்துருக்கும் இந்த வரவுகளும் செலவுகளும் சரிசமமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சொந்த பந்தங்கள் இன்றைக்கி உங்களை தேடி வருவாங்க இல்லை பேசுவாங்க அல்லது குழந்தை வரம் எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு ஐவிஎஃப் ஐயு இந்த மாதிரி மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கும் அதே சமயத்தில் பார்த்து நல்ல செய்திகள் வரத்துக்கு நாளாக இன்றைய தினம் உண்டுங்க ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் இவங்க உங்களை பற்றி இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னா அதை பெருசாக கேர் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க அதை பற்றி பெருசாகவும் எடுத்துக்காதீங்க ஏன்னா இவங்க சொல்கிறது அவங்க நல்ல மதிப்பு பெறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவங்களை குறை சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துன்னு வீட்டில் வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் நம்பி ஊற்றுறாதீங்க வீட்டில் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது யார் ரொம்ப முக்கியமானவர்களோ அவங்ககிட்ட பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் எட்டு நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க மிதுனராசி என்பர்கள் கடகராசி நேர்களே பாசத்தோட அன்போட நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு நினச்ச காரியம் வெற்றியாகும் சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் இருக்குது ஏதாவது ஒரு வாகனம் வாங்கணும் நம்ம சேர்த்து வைக்கணும் நம்ம குழந்தைகளுக்காக சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு கைகூடும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பேசுவீங்க கொஞ்சம் பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் சால்வ் ஆகிடும் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சகோதர சகோதரிகள் கூட பகை வைத்திருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது ரொம்ப நாள் பேசாத இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகிட்ட நீங்களே கூப்பிட்டு பேசுங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் யாரை சமாளிக்கிறது இவங்களையா இவங்களையா இப்படி பல யோசனைகள் இருக்கிற விஷயத்தை நீங்க சாதாரணமாக விடுங்க அவர்களே நல்லா பேசிப்பாங்க அதே சமயத்துல மற்றவர்களுக்காக மாறுவதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் ஒன்பது நிறம் ராமர பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி சிம்மராசி நேரிலே லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷனாகவே அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் வியாபார விஷயங்களில் அனுகூலியம் வரும் புதிய புதிய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப வயசானவால் கூட மாட இருந்து கவனிச்சிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் தாத்தா பாட்டி இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை சில நேரம் வழுக்கிற இடம் அதே மாதிரி சாகசம் பண்ணுறது அதே மாதிரி இது வேண்டான்னு தோன்றது நம்மளே பண்ணுறது ரொம்ப நேரம் பெரியவங்க சொல்லுவாங்க விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வீண் விளையாட்டு பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைக்கி நிறையா விஷயங்கள்ல வேலை வாய்ப்பு தேடுற வாழ்க்கை வேலை தொழில் ரீதியாக முன்னேற்றம்னு வாழ்க்கை முன்னேற்றம் ரொம்ப நாளாக இருந்த அக்கௌண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி யார் மறைமுக எதிரிங்கிறது தெரிய வரும் இன்றைக்கி அப்படிப்பட்ட அற்புதமான நாள் சிம்மராசி என்பர்களுக்கு நிறையா விஷயங்களில் அனுகூலியம் உண்டு அதனால் கிடைத்ததை நம்ம இந்த நாளை பயன்படுத்திட்டு வெற்றியாக கொண்டாடணும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடுங்க கன்னிராசு என்பவர்களே உயர்ந்த சிந்தனைகள் பலவிதமான யோசனைகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு நீங்கள் நிறையா விஷயங்கள் குடும்பத்தை பற்றி சிந்திப்பீங்க பொருளாதாரம் பண விஷயத்தை பற்றி யோசிப்பீங்க சே கெட்ட பேர் வர்றது ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் ஆனால் நல்ல பேர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பெரியவங்கக்கிட்ட ரொம்ப மதிப்பு மரியாதையாக பேசுகிறது நல்லது நம்ம கோபத்தை அவங்கக்கிட்ட காண்பிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது வாகனத்தில் போகிறோம் தெரியாமல் நம்ம வந்து லேசாக இப்படி சாஞ்சிடும் அவங்க வந்து திட்டுறாங்க சாரிங்கன்னு சொல்லிட்டு விடுறது தப்பு கிடையாது இன்னொன்று நம்ம எதிர்த்து பேசி அவங்களும் எதிர்த்து பேசி அது பெரிய பிரச்சனையாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாகனத்தில் போகும்போதோ வெளியில் போகும்பொழுதோ ரொம்ப அமைதி காக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் மறதியில் சில பொருட்களை விடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குது அதே சமயத்தில் வீடு வாடகைக்கு வரல வீடு சம்மந்தமான விஷயம் அதே மாதிரி தோட்டம் சம்மந்தமான விஷயம் அதே சமயத்தில் நம்ம லீஸுக்கு விட்டுருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி சால்வ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே காலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் மாலை வேலைகளில் சரியாகும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு கன்னிராசி அன்பர்களுக்கு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களே இன்றைக்கி நிறைய விஷயங்களில் நிறைய யோசித்து சில காரியங்களில் எடுத்து வச்சுருப்பேன் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு நாளை மறுநாள் இப்படின்னு தள்ளி போடுறது நல்ல பலன்களை கொடுக்கும் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது கவலைப்படுறது எதை விஷயத்துலேயும் பிரயோஜனம் கிடையாது கொஞ்சம் நேரம் கவலைப்படலாம் அடுத்தது என்னங்கிறது யோசிச்சு பாருங்கள் வாட் இஸ் நெக்ஸ்ட்டுன்னு யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கே புரிய வரும் ஆகா நம்ம வந்து நேரத்தை வீணடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் சம்பாத்தியம் பண்ணணும் நல்ல நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் இப்படிங்கிற யோசனைகள் பண்ணுங்கள் மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் க்ளினிக் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறோம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணணும் வச்சுருக்கவங்களுக்கு நெச்சம் நினச்ச காரியம் நடக்கும் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காங்க மருந்து சம்மந்தமான டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்த சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை கச்சிதமாக முடிக்கிறதுக்குன்னான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே சமயத்தில் பல்ப்பு எலக்ட்ரிக்கல் சாமானை விற்கிறவங்களுக்கு ஹார்ட்வேர் சம்மந்தமாக வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனையை தொழில் ரீதியான விஷயத்தில் காண்பிக்கவே காண்பிக்காதீங்க எதையோ நினச்சி கவலைப்படாதீங்க நிச்சயமாக வாழ்க்கை வெற்றியாக முடியும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடுங்க விட்சியராசினியர்களே கீர்த்தி உண்டு வெற்றி உண்டு நிறையா காரியங்கள் அனுகூலியமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு ஒரு பக்கம் இல்லை அப்படின்னா விரையும் இன்னொரு பக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம நினச்சி பார்க்காத வெற்றிகள் இப்படி நிறையந்தையுமே சேர்ந்து பார்க்கறதுக்குள்ளான நாளாக இன்றைய தினம் உண்டு சில பேருக்கு நம்ம ரெண்டு வார்த்தைகள் சொன்னால் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கும் அந்த மாதிரி வார்த்தைகள் மூலமான ஆறுதல் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நண்பர்கள் உங்ககிட்ட நிறைய விஷயத்தை எடுத்து சொல்லுவாங்க உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் என்னென்னா எந்த இருந்தால் அந்த வேலையை நிறுத்திட்டு முதல்ல அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுப்பீங்க பாருங்கள் அதா ஒரு பெரிய ஒரு நட்பை உருவாக்கக்கூடியதாக இருந்தின்றோம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் பார்த்திங்கன்னா ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டானது பிள்ளையார் வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றி அடைக்கக்கூடிய அற்புதமான வழிபாடுங்க தனுராசி என்பர்களே யதார்த்த பயம் என்றைக்குமே ஆகாதுன்னு சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பயங்கள் இருந்துருக்கும் இதை செய்யலாமா வேண்டாமா அப்படியா இப்படியா இதை மாதிரி நிறைய யதார்த்த குழப்பங்கள்லாம் இருந்துகிருக்கும் ஆனால் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிச்சுருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இந்த மாதிரி யோசனைகள் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வெற்றி ஆகிடும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய விஷயத்துக்கு மதிப்பு மரியாதை இல்லையே வெளியிலெல்லாம் நல்ல மதிப்பு இருக்குது வீட்டுக்குள்ளே என்று கவலைப்படுவீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு நிறைய மதிப்பு மரியாதை பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுன்னு இருக்கிறவங்க அதே சமயத்தில் காவல்துறையில் பணியாற்றின் இருக்கவங்க ஆர்மியில் இருந்துருக்கோம் நேவியில் இருந்துருக்கோம் மரேன் இன்ஜினியராக ஒர்க் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் பெறக்கூடியதாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ மனசில் வந்துன்ட்ருக்கும் கவலைப்படாதீங்க எல்லாமே மாறும் நல்ல சூழ்நிலைகள் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க தனுர் ராசி அன்பர்களே மகர நேயர்களே யதார்த்தமான சில விஷயங்கள் ஒரு காரியம் கை கூடுறதுன்னா உங்களை மாதிரி சந்தோஷப்படுறதுக்கு ஆள் இல்லை ஒரு காரியம் கை கூடலை நிறையா யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஏன் நடக்கலை ஏன் நடக்கலை ஏன் நடக்கலைங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ளே நிறையா இருந்துட்டுருக்கும் மாறி வரும் வெற்றி வரும் கவலைப்படாதீங்க முயற்சிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி தொழில் பற்றியே நிறையா விஷயங்கள் யோசிப்பீங்க திடீர் விஷயத்தில் உங்களை நிறையா பேர் பார்த்துங்க பாராட்டுவாங்க என்னடா ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் அந்த மாதிரி அதனால் நிறைய பாராட்டுதல் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பாராட்ட வேண்டியவா பாராட்டலை ஆனால் மற்றவா பாராட்டலே இதெல்லாம் வேண்டியவே இல்லை ஏன்னா இன்றைக்கி பாராட்டுதல் வந்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க இவா பாராட்டல அவா பாராட்டலைங்கிறதை யோசிச்சே பார்க்காதீங்க அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா பேர் மதிப்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஏதேனும் விசேஷ நிகழ்ச்சிகள் கலந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நல்லது அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று ஏன்னா பல வர்ண நிலை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசினேயர்களே நல்ல நாளுங்க இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கக்கூடியதாக இருக்கும் நட்சத்திர ரீதியாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய ஆதங்கங்கள் குறையும் நிம்மதி கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஏதோ மனசில் போட்டு பெதட்டின்னு இருந்தது வருத்தப்பட்டுருந்ததுலாம் மாறும் ஆனால் ஃபேமிலி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பேசணும் எதார்த்தமாக பேசினா கூட தப்பாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கொஞ்சம் கோச்சுன்னு பேசினா கூட எப்போ பார்த்தாலே தான் பேசலாங்கிற மாதிரி வரக்கூடியதாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அமைதி இந்த கடலை விட பெருசுங்கிற மாதிரி உண்மையாக இன்றைய தினத்தில் அமைதியாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் நிறையா விஷயங்களில் பார்த்துட்டில் அப்படின்னா உங்களுக்கு இயற்கைனால் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி கோயில்னால் ரொம்ப பிடிக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டுனா ஆர்ட்னால் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் மனசை வந்து டைவெர்ட் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் வெற்றியலாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டு தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமர பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினங்க மீனராசி என்பர்களே சுபமான நாள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் ஆனால் நாள் நட்சத்திரம் சரியில்லையே சார் எஸ் அதுக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் ஆட்டியும் வம்பு வழக்கு பேச்சுகளை கம்மி பண்ணிக்கிறது நல்லது ஏதாவது கையெழுத்து போடும்போது கவனம் என்பது தேவை எதனா வாக்கு கொடுத்துட்டா அதை காப்பாற்றிக்கிறது ரொம்ப நல்லது அதே சமயத்தில் மற்றவா ஏதாவது கோபத்தில் திட்டால் அதை பற்றி பெருசாக எடுத்துக்க வேண்டாம் பட்ட இடத்துலேயே படும் சாகசம் பண்ணுறதோ அல்லது வழுக்கிற இடத்துக்கு போகிறதோ அல்லது ரொம்ப கவனக்குறைவான சில விஷயங்கள் பண்ணுறதோ அறவே தவிர்த்துக்கிறது நல்லது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க தெய்வ நம்பிக்கை நிறையா இருக்கட்டும் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது பிரச்சனைகள்லேருந்து தவிர்க்கக்கூடிய நாள் இன்றைய உண்டான அதிருஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிரதத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷகரமான ஒரு தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா அதாவது வீட்டில் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகணும் நமக்கு வந்து மனசில் ஒரு பெரிய நிம்மதி கூடி வரணும் இதற்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்ற நிறையா பேர் இந்த கேள்வியாக கேட்டிருப்பீங்க அந்த கேள்விக்கு உண்டான அற்புதமான பதில் தாமரமணி தாமரமணி அப்படின்னு சொல்லிவிட்டு கடையில் விற்கும் அந்த மணியில் ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மகாவிஷ்ணுவுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது மணியில் மகாவிஷ்ணுவுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது அந்த தாமரமணி கடையில் மூலிகை கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த தாமரமணி கருப்பு கருப்பாக இருக்கும் அந்த மணியில் அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் எப்படி அப்படின்னா கேசவாயினமக மாதவாய நமக கேசவா நாராயணா மாதவா இது மகாமந்திரம்னு சொல்லுவாங்க இந்த மந்திரத்தை எவர் ஒருவர் ஜபிக்கிறாரோ நிச்சயமாக பகவானுடைய பூர்வமான அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கக்கூடியவர் மகாவிஷ்ணுவா நம்பிக்கை இருக்கிறவாளுக்கு நாராயணன் காப்பாற்றுவான்கிற பழமொழி உண்மைதான் நம்பிக்கை இருந்து நாராயணன்கிட்ட வேண்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக 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 காப்பாற்றக்கூடாது என் குருநாதர் ஒரு சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரம் சொல்லும் பொழுது ஒரு சமயம் அப்படி ஷேக்காய் நின்றுதுன்னு சொன்னார் யார்ட்டையார் கேட்டபோது உணர்ந்தீங்களா அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த இடத்துல இருக்கவங்க மட்டும் அதை உணர்ந்திருக்காங்க அந்த அளவுக்கு அந்த பிரபஞ்சத்தை உழுக்கி ஆட்டி க காண்பிக்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவர் தான் மகாவிஷ்ணுன்னு சொல்லுவார் உண்மையான நம்பிக்கைக்கு உண்மையான பக்திக்கு என்றைக்குமே அவர் கை கொடுப்பார் தாமரமணி அந்த தாமரமணி அந்த இதை வச்சு அர்ச்சனை நூற்றி எட்டனோ இல்லை ஐம்பத்தி நாலனோ அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன் கேஷவா நாராயணா மாதவா கேஷவா நாராயணா மாதவா இப்படி அர்ச்சனை பண்ணிக்கோங்க அதையே டெய்லி பன்னீரில் கழுவி அந்த மணியில் டெய்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் இதை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது கிடைக்கும் விஎஸ்எம் ப்ரோக்ராம் நிறையா பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயம் உறுதி ஏன்னா இந்த கிளாஸ் அவ்வளோ அற்புதமான ஒரு கிளாஸ் இதில் படித்தவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது நம்மளுக்கு வந்து எப்போவுமே நான் ஒரு ஒரு காரியம் நடந்ததுக்கப்புறம் இதை எடுத்து சொல்லுவேன் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இருந்தால் நூறு பேர்த்தோடைய வார்த்தைகள் நான் எப்படி எடுத்து சொல்கிறது ஏன்னா அத்தனை பேருக்கு இதுக்கு நல்ல பலன்கள் கிடச்சிருக்கு உங்களுக்கும் கிடைக்க நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள் டூ டேஸ் அஸ்ட்ராலஜி கிளாஸ் ஆண் பெண் இருப்பாளினரும் பேசிக் அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இட்ஸ் சயின்ஸ் அந்த அஸ்ட்ராலஜி கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான விஷயங்கள் தெரிய முடியும் சரி இந்த உண்டான சிறப்பான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம் தெரிந்தவங்க இதை பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் யாருக்காவது சொல்லிக் கொடுங்கோ அவா வா வாழ்க்கையில் சந்தோஷப்பட்டா நிம்மதியாக இருந்தா அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய மன திருப்தியை கொடுக்கும் அதுதான் நான் தினம் தினம் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷம் சரி இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக தகவல் பிரத்யேகமான ராசிபலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகிறார் முருகன் துணை உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிர சாம்ராஜ் மகேஷே நன்றி நமஸ்காரங்கள்